பயில்வோம் இயந்திரியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று M2.64 தெர்மல் இன்ஜினியரிங்ல செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல மாடியூல் 2.63. இந்த 2.63 ஒரு டிஸ்கஷன் நான் கேட்டிருக்கேன். டிஸ்கஸ் த பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் ஆஃப் ஐசி இன்ஜின், ஸ்பீட் வர்சஸ் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீட் வர்சஸ் ஐபி அண்ட் பிபி. இப்போ முதல்ல பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு இன்ஜினுடைய பயன்பாடு அல்ல, அது எப்படி உழைக்குதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கறது தான் பெர்ஃபார்மன்ஸ். அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அது அப்போ எஃபிஷியன்சிங்கிறது என்னது? நம்ம எவ்வளவு இன்புட் கொடுக்குறோம், அது எவ்வளவு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கறது தான் எஃபிஷியன்சி. இப்போ முதல்ல வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எப்படி மெஷர் பண்ணுறது? பிரேக் பவர் டிவைடட் பை இண்டிகேட்டட் பவர். இதில் பிரேக் பவர்ங்கிறது என்னது? வேர் பிரேக் பவர் இஸ் த யூஸ்ஃபுல் பவர் அவைலபிள் அட் த கிராங்க்ஷாஃப்ட். கிராங்க்ஷாஃப்ட்ல நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு பவர் இருக்கோ, அவுட்புட் இருக்கோ, அதுக்கு பேர் தான் பிரேக் பவர்னு பேர். இந்த பிரேக் பவர்ங்கிறத நம்ம வந்து டைனமோ மீட்டருங்கிறது மூலமா மெஷர் பண்ணலாம். அல்லனா பிரேக் ட்ரம்ஸை வந்து அதில் அட்டாச் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். இண்டிகேட்டட் பவர் இஸ் த டோட்டல் பவர் டெவலப்ட் பை கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் இன் த கம்பஷன் சேம்பர். இண்டிகேட்டட் பவர்ங்கிறது தான் இன்புட்டு. இந்த இன்புட்டுங்கிறது என்னது? ஐசி இன்ஜினை பொறுத்தளவில் நம்ம ஃபியூயல்ங்கிற கெமிக்கலை உள்ள சப்ளை பண்ணுறோம். அந்த ஃபியூயல் கெமிக்கல் வந்து ஆக்சிஜனோட பேர்ன் ஆகி நமக்கு தெர்மல் எனர்ஜியாக கிடைக்குது. அந்த தெர்மல் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபியூயல் எரியறதுனால கிடைக்கக்கூடிய ஓவரால் எனர்ஜி எவ்வளவு, அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு. அதாவது டீசலோ பெட்ரோலோ நம்ம உள்ள போடுறோம், அந்த டீசல் பெட்ரோல்ல இருந்து எவ்வளவு இன்புட் கிடைக்குது, அந்த யூஸ் பண்ணி அந்த இன்ஜின் வந்து நமக்கு எவ்வளவு அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்க்கறது தான் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. இந்த பிரேக் பவர்ங்கிறத வந்து 2πNd/60×1000, இது வந்து கிலோ வாட்ல வரும். இதுல டீங்கிறது டார்க், நியூட்டன் மீட்டர், என்ங்கிறது ரொட்டேஷனல் ஸ்பீட். இப்படியும் நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த டார்க்குங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறது? இதை தான் டைனமோ மீட்டரில் பிரேக் ட்ரம் மூலமாக நம்ம மெஷர் பண்ணணும். இது வந்து இண்டிகேட்டட் பவர். இண்டிகேட்டட் பவருங்கிறதுக்கு வேர் பிஐஎம்ங்கிறது மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இது தான் அந்த சிலிண்டரில் கிடைக்கக்கூடிய மீன், அதாவது ஆவரேஜ் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இந்த மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரை நம்ம தியரியில் நிறைய படிச்சிருக்கிறோம், எப்படி அது கால்குலேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். இது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக். இது வந்து உள்ளே இருக்கிற பிஸ்டன் டிராவல் டிஸ்டன்ஸ், ஏரியா ஆஃப் த பிஸ்டன். அப்போ L×Aங்கிறது என்ன கிடைக்கும்? நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கிடைக்கும். இது வந்து ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் இன்ஜின். இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிடணும், ஃபார் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் N=N/2 RPM. அதாவது இதில் ரெண்டு ரெவல்யூஷனுக்கு ஒரு பவர் ஸ்ட்ரோக் தான் கிடைக்குது. அந்த ஒரு பவர் ஸ்ட்ரோக்கில் தான் நம்ம பிஇஎம் பி மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷரை அது யூஸ் பண்ணுது. அதனால நம்ம வந்து N/2 போடணும். கேங்கிறது நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ். இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம கால்குலேட் பண்ணுற பிரேக் பவர், இண்டிகேட்டர் பவரை வச்சு நம்ம மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அதை வந்து இதே மாதிரி கிராஃபாக நம்ம போடலாம். ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல எப்படி இருக்குது இந்த மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படின்னு. இந்த கிராஃபை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம இந்த இதை பார்த்துருவோம். எப்பயுமே இண்டிகேட்டட் பவர் வந்து கூட இருக்கும். ஏன்னா நம்ம ஃபியூயல் நிறைய கொடுக்குறோம், அதில் ஒரு பகுதி தான் வந்து பிரேக் பவராக கிடைக்குது, மீதி இருக்கிறது எங்கே போயிடுது? அது வந்து ஃப்ரிக்ஷன் பவராக வேஸ்ட்டாக போயிடுது. இதுதான் எஃபிங்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் பவர். Friction power of an engine may be defined as the difference between indicated power and brake power. அப்போ இண்டிகேட்டட் பவர்ங்கிறது நம்ம அதிக அளவில் கொடுக்குறோம், நமக்கு மீதி கொஞ்ச அளவு தான் பிரேக் பவர் கிடைக்குது. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் பவர். இது வந்து வேஸ்டாக ஃப்ரிக்ஷனாக போயிடுது. இந்த ஃப்ரிக்ஷன் பவரையும் ரெண்டு இதாகவே கொஞ்சம் பிரிக்கலாம். டூ கைண்ட்ஸ் ஆஃப் லாசஸ் அக்கர் இன் த இன்ஜின். ஒன்று வந்து பம்பிங் லாசஸ் அக்கர் டூரிங் த சக்ஷன் அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ்.
சக்ஷன் ஸ்ட்ரோக்லையும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லையும் நமக்கு பம்பிங் லாசஸ் வரும். ஏன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம தான் அதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம், அந்த கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு நம்ம தான் எனர்ஜி கொடுக்குறோம், அதனால அது வந்து பம்பிங் லாஸ். பிறகு ஃப்ரிக்ஷன் லாஸ்ங்கிறது டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மூவிங் பார்ட்ஸ். நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே உரசி உரசி ஓடுறதுனால அதில் வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் இருக்கும். அதனால தான் எப்பயுமே இண்டிகேட்டர் பவர்ல இருந்து பிரேக் பவர் வந்து குறையா இருக்கு, மீதி இருக்கிறது வந்து ஃப்ரிக்ஷன் பவராக கழிஞ்சு போயிருது. இங்க இதில் பார்ப்போம், இதுல வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 100 வரையிலும் கொடுத்துருக்கு. இது ஸ்பீடு ஆர்பிஎம். இப்போ லோயர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நல்ல மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு. ஸ்பீடு நம்ம அந்த இன்க்ரீஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அப்படி டிப் ஆயிடுது. ஈவன் இது வந்து 60 அளவுக்கு கூட வந்துடுது, 90 மேலே இருக்கிறது 60 அளவுக்கு கூட வந்துடுது. ஏன் இப்படி வருது, இந்த இதில் போட்டிருப்பாரு, அட் ஹையர் ஸ்பீட்ஸ் இந்த பம்பிங் லாசஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாசஸ் இன்க்ரீஸ். அட் ஹையர் ஸ்பீடில் வந்து இந்த பம்பிங் லாஸ்ங்கிறதும் ஃப்ரிக்ஷன் லாஸ்ங்கிறதும் சாதாரணமாக ஸ்லோ ஸ்பீடில் விட அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து லாஸ் அதிகமாகிறதுனால மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிருது. அதாவது பிரேக் பவருங்கிறது ரொம்ப அவுட்புட் வந்து நமக்கு குறைஞ்சி போகுது. எதனால, இந்த பம்பிங் லாஸ்னாலையும் ஃப்ரிக்ஷன் லாஸ் கூடிக்கிட்டே போகிறதுனால நமக்கு இந்த இது ஸ்பீடு போக போக பிரேக் பவர் குறைஞ்சிருது. அது இந்த இதில் பார்க்கலாம். இண்டிகேட்டட் பவருங்கிறதும் நம்ம எவ்வளவு தான் எனர்ஜி கொடுத்தாலும் ஒரு செர்டன் ஸ்பீடுக்கு மேலே என்ன ஆகுது, அது வந்து இந்த பம்பிங் லாஸ்னாலையும் ஃப்ரிக்ஷன் லாஸ்னாலையும் அது குறைஞ்சி போகுது, இண்டிகேட்டட் பவரும் நமக்கு குறைஞ்சிருது. அதுக்கு தகுந்தாப்புலேயே பிரேக் பவரும் குறைஞ்சிருது. இந்த பிரேக் பவர் குறையிறதுனால நமக்கு வந்து மெக்கானிக்கல் எஃபிஷியன்சியும் குறைஞ்சிருது. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு வரையிலும்தான் நமக்கு வந்து ஐசி இன்ஜின்ஸ் வந்து நல்ல ஃபுல்லாக, அதாவது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வந்து நல்ல இதாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அது ரொம்ப குறைஞ்சிட்டே போயிடும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஸ்பீடு வரையிலும் மட்டும்தான் நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு வந்து அதிகமான பவர் வெளியே கிடைக்கும். அதே மாதிரி தான் பிரேக் பவரும், இந்த பிரேக் பவரும் ஒரு பர்டிகுலர் ஆர்பிஎம் வரையிலும்தான் நல்ல கூட இருக்கும். அதுக்கு பிறகு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் லாஸும் பம்பிங் லாஸ் ரொம்ப கூடுறதுனால நமக்கு அவுட்புட் வந்து ரொம்ப குறைஞ்சி போகும். ஓகே, இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். இதை நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி. இந்த இதை ஸ்பீடு வர்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சிக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஸ்பீடு வர்சஸ் இண்டிகேட்டட் பவரும் இண்டிகேட்டட் இது பிரேக் பவரும் கொடுத்துருக்குறோம். இந்த இதை நீ வந்து தெர்மல் எனர்ஜி லேப்லையும் நீ செஞ்சிருப்ப, அதனால நீ ப்ராக்டிக்கலாகவும் இது தெரிஞ்சிருக்கிறதுனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நான் தமிழ்லேயே சொல்லித்தர்றதுனால உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம்லேயும் இன்டர்வியூலேயும் இங்கிலீஷில் எழுதவும் பேசவும் தேவை இருக்கிறதுனால அதையும் சைட் பை சைட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் அதனால தான் இந்த இதுகளையெல்லாம் தமிழில் கொடுக்காம இங்கிலீஷ்லேயே கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் வாசித்து நான் தமிழில் அர்த்தம் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால ரெண்டாவது படிக்கும் போதும் சரி, இதை போய் எக்ஸாமில் எழுதும் போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க. எதையும் விடுதல் இல்லாமல் எல்லா மாடியூலையும் படித்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகிடும். ஓகே, சி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.